Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படினா மூணு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்பர் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதாவது மொபைல்ல சார்ஜ் அப்படியே நிக்கிறது. ரெண்டு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு உங்க மொபைல்ல சார்ஜ் அப்படியே நின்றுக்கிடும். ரெண்டாவது உங்க மொபைல்ல டெவலப்பர் ஆப்ஷன் அலோ பண்றது எப்படி. மூணாவது பேக்ரவுண்ட் டேட்டா வேஸ்ட் ஆகாம இருக்குது எப்படி. எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரமே ரெட்மி மொபைல் இல்லை எல்லா மொபைலையும் கொஞ்சம் வீடியோ பார்த்தாலும் டக்குன்னு கழிவுறோம். ஆனால் நீங்கள் இந்த டெவலப்பர் ஷாப்பில் நான் அலோ பண்ணி உள்ளே போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறையவே செய்யாது. ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒன்றும் ஒருத்தர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க நியூ சேனல் இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வீடியோ வேணும்னு. இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் அபவுட் ஃபோன் இல்லை, அது சிஸ்டம் அப்டேட் மேனேஜர் போய்கிட்டு நான் உங்களுக்கு நீங்கள் அபவுட் ஃபோன் போய்க்கோங்க. அபவுட் ஃபோனில் போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதாவது உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் வெர்ஷனை இந்த வர அபவுட் ஃபோனில் போய் இதில் எம்ஐ வெர்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த மொபைல் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஒவ்வொரு வெர்ஷன் இருக்கும், அதை 7 times கிளிக் பண்ணுங்க. அதோட 4 times பாருங்க வரும், 2 times, 1 time யூஆர் நவ் ஏ டெவலப்பர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதில் போய் டெவலப்பர் ஆப்ஷன் சர்ச் பண்ணுங்க. ஒன் மினிட், டெவலப்பர் ஆப்ஷன் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வரும் டெவலப்பர் ஆப்ஷன்ஸு. இதில் நீங்கள் அலோ பண்ணி வச்சுக்கோங்க. அலோ பண்ணிவிட்டு நீங்கள் இதில் அப்படியே வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படியே வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படி வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே ஆப்ஸ்னு ஐக்கான் போட்டு வரும், இந்த தெரியல ஆப்ஸ்னு ஐக்கான் போட்டு வரும். இதில் இங்கே ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு இருக்கும், இதில் நீங்கள் கொடுக்கணும் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ், அதாவது நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இதை மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் மொபைலில் அப்படியே அப்படி சார்ஜ் நிற்கும், அப்படியே நிற்கும். இதான் நான் சொன்ன மூணு விஷயத்துக்குமே இதான் ஒரே காரணம். ஓகேவா, அதுக்கப்புறம் டார்க் தீம்னாலும் வச்சுக்கலாம் மொபைலை. மொபைல் ஃபுல்லாக இங்கே பாருங்கள், செம ஃபுல்லாக டார்க்காக தான் இருக்கும். மொபைல் ஃபுல்லாக டார்க்காக தான் இருக்கும். செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் டெவலப்பர்னு சர்ச் பண்ணி இன்னொருக்க மாற்றணும். ஓகேவா, டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிடுதேன், டார்க் கிளிக் பண்ணிக்கிடுதேன், லைட் கிளிக் பண்ணிக்கிடுதேன். அவ்வளோதான், ஒரு சின்ன ஹேங்காகவும் முடிஞ்சிடும் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.